புது புது அர்த்தங்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நான் சந்தோஷம் மனசார லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணாத அவனோட நடவடிக்கை எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவன் மேல நான் கோவப்படலாம், ஆனா என்னைக்குமே நான் சந்தோஷம் வெறுத்ததே கிடையாது. அத்த அன்னைக்கு நீங்க தோசை கல்லுல அவன் கைய சுட்டுக்கிட்டான்னு சொன்னதும் எனக்கு தூக்கமே வரல. அத்த ரொம்ப கஷ்டப்பட்டேன், மனசு கேட்காம போய் அவன் கையில மருந்து போட்டுட்டு தான் வந்து படுத்தேன். ஆனா அதெல்லாம் அவனுக்கு தெரியாதத்த. சந்தோஷ் என்ன அடிச்சதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் அத்த. ஆனா மறுநாள் எனக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சும் வேணும்னே என்ன அவாய்ட் பண்ணா பாருங்க. அதான் என்னால தாங்கவே முடியல. பர்த்டே அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி எவ்வளவு அசிங்கம் அத்த. அதெல்லாம் நினைச்சா மனசே ஆற மாட்டேங்குது. பவி, நான் உன்னை இங்க வர சொன்னதே அத பத்தி பேசுறதுக்கு தான். நானும் குட்டி ஏன் இப்படி பண்ணிட்டான்னு ரொம்ப கோவப்பட்டேன். மனசு கேட்காம அவனுக்கு நான் போன் பண்ணேன், ஆனா அவன் போனே எடுக்கல. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு பிரதீப் கிட்ட நான் விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது, குட்டி கூட வேலை பாக்குற ஒரு பொண்ணோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அந்த நேரத்துல அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தானா. அப்போ அவன் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிருக்கலாம்ல அத்த. அத நானும் அப்படிதான் நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு போனேன் பவி. குட்டி இங்க வந்துட்டு போனான்னு செக்யூரிட்டி சிங்காரம் சொன்னாரு. வந்தானா? ஆமா. அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க போய் நான் பார்த்தேன், அந்த கூட வேலை பாக்குற அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாரு பவி. ஐயோ. அதனால அந்த 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 டென்ஷன்ல வந்து அவனால போனே பண்ண முடியல பவி. பவி, குட்டி எந்த தப்பும் செய்யல பவி. என்ன பவி, நான் சொன்னதை நீ நம்பலியா? இல்ல அத்த, நான் நம்புறேன். அப்ப சந்தோஷ் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு விஷ் பண்ணதான் வந்திருக்கான். அந்த போன் மட்டும் வரலனா கண்டிப்பா அவன் வந்திருப்பான், எனக்கு விஷ் பண்ணிருப்பான். அத்த, இந்த பிரச்சனையே வந்திருக்காது, எனக்கும் அவன் மேல கோவமே வந்திருக்காது. இப்ப கூட கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி வந்து டேபிள் மேல வச்சுட்டு கொடுக்கறது எப்படின்னு கூட தெரியாம தடுமாறினா. எதுவுமே தெரியாம டேபிள்ல வச்ச கிஃப்ட கோவத்துல தள்ளி விட்டுட்டு. அத்த, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அத்த சாரி. அத்த, உன் மேலயும் தப்பு இல்ல பவி. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாது இல்ல? இப்ப தெரிஞ்சிருச்சுல அத்தை எனக்கு. சந்தோஷ் கிட்ட உடனே நானே போய் பேசிடுறேன். புது புது அர்த்தங்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.